ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னா நண்டு. ஓகேங்களா? நண்டு செட்டிநாட் ஸ்டைல். நான் எப்படி செய்வேன்ட்டு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஃபியூ டேஸாக நம்ம சிஸ்டர் செலி சகரன் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, சிஸ்டர் நண்டு செய்யுங்கன்னு. ஓகே, நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட இன்றைக்கி நான் செய்கிறேன். நல்ல வேலை நண்டு கடிச்சிச்சு, பட் பெரிய நண்டு கிடைக்கல, சின்ன நண்டு தான் கடிச்சிச்சு. அது நண்டு நான் எப்படி என் ஸ்டைலில் செய்வேன்னு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம், ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லுங்கள். பாருங்கள், எனக்கு சின்ன நண்டு தான் கடிச்சிச்சு மார்க்கெட்டில் இப்போ காலையில். இங்கே வந்து மூணு நண்டு இருக்குது. நல்லா சுத்தம் படுத்திட்டு தண்ணியில் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு லிமாவ் கஸ்தூரி இந்த மாதிரி வெட்டிட்டு பிழிஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகேங்களா? அப்போ தான் அந்த நண்டோட வாடை போகும், ஐ மீன் அந்த கவுச்ச போகும். ஓகே, சமைக்கும் போது நம்ம வந்து கழுவிட்டு டக்குன்னு போட்டுடலாம். ஓகேயா? ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகே, இந்த நண்டு செட்டிநாட் நான் எப்படி செய்வேன்னு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். முத ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிங்க. ஓகேங்களா? ரொம்ப சூடாக வச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இங்கே வந்து 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல் சின்ன வெங்காயம் போடுறோம், 10. பூண்டு வந்து ஒரு 5 பல்லு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூண்டு போடுங்க. அப்புறம் இஞ்சி வந்து 2 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அப்புறமா நம்ம பிளெண்ட் தான் பண்ண போகிறோம். நீங்கள் சும்மாவே கட் பண்ணி வச்சுருங்க, பிரச்சனை இல்லை. வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வந்து நெருப்பில் போட்டு கொஞ்சம் வாட்டுறோம். ஓகேங்களா? ரொம்ப நெருப்பு சூட்டில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டும். அது கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வரும். கொஞ்சம் அப்படி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சீர்கம் வந்து டேபிள் ஸ்பூன் இருக்குல்ல, 1/2 போடுங்க. சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2. பேப்பர், மிளகு அதுவும் 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 போட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல குட் ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு துமேத்தோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போடுங்க. துமேத்தோ நல்லா வதங்கணும். நான் கடைசியில் வந்து உங்களுக்கு
நான் என்ன நான் போட்டேன்ட்டு நான் அப்புறமா கடைசியில் வந்து உங்களுக்கு ஒரு பேப்பரில் எழுதி நான் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? என்னோட மூணு நண்டு வந்து 400 கிராம் வந்துச்சு. ஓகேங்களா? அது டொமேட்டோ நல்லா வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், 2 மினிட்ஸ் கழித்து டொமேட்டோ வந்து நல்லா வதங்கிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் வந்து தேங்காய் கிளப்பப்பாரு 3 கரண்டி டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து எப்போதுமே வெள்ளை பகுதி தான் பாய்ப்பேன். அது போடுறேன். 3 கரண்டி டேபிள் ஸ்பூன். இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா அப்படி வதக்கிடுவோம். நல்ல குட் ஸ்மெல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு வந்து ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இதை வந்து ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இது சூடு ஆறட்டும், வெயிட் பண்ணுவோம். அது சூடு ஆறுற வரைக்கும் இந்த நண்டு செட்டிநாட் நண்டு செய்கிறதுக்கு என்னென்ன நான் யூஸ் பண்ணுவேன்ட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் காமிச்சிட்றேன். இதை பாருங்க, என்னோடய ட்ரை சில்லி பேஸ், இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் பாய்ப்பேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் கறி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் சோம்பு, 5 தங்காய் கருப்பில் எடுத்து வச்சுருக்கேன், 15 சின்ன வெங்காயம். ஓகேங்களா? கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த பேஸ்ட்டு மொதல் நம்ம நெருப்பில் போட்டு ரோஸ்ட் பண்ணோம்ல, சூடு ஆறிடுச்சு, நல்லா பேஸ்ட்டாக அரிச்சு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருங்க. இப்போ நம்ம சமைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நண்டு செட்டி நாட் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஐ மீன் நான் எப்படி செய்வேன்னு காமிக்கிறேன். சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிங்க. நெருப்பு வந்து லோ ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. ஓகேங்களா? முத சோம்பு எடுத்து வச்சேன்ல, 1 டீஸ்பூன் அது போடுறோம். அப்புறம் கருப்பில் போடுறோம். கருப்பில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் இப்படி தான் சத்தம் கேட்கும், பயப்படாதீங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா குக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நெருப்பு வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கிங்க, தீச்சிடாதீங்க. நல்லா குட் ஸ்மெல்லாக இருக்கும். வெங்காயம் வாசம், வெங்காயம் ரொம்ப போட்டால் தான் நல்லா திக்கா கிரேவியாக வரும். ஒரு 2
டு த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஓகே, த்ரீ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்னோட சில்லி பேஸ்ட் இருக்குல்ல, ட்ரை சில்லி பேஸ்ட், அது ஒரு கரண்டி தான், அதை நான் ஒன்று போட்டு முத சிந்திக்குவோம். நெருப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து மற்ற தூள்லாம் போட போகிறோம். மல்லித்தூள் போடுறேன், சில்லி பவுடர் போடுறேன், ஃபிஷ் கறி பவுடர் போடுறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படிதான் இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். கொஞ்சம் தான், லோ ஃப்ளேமில் ஒரு 1 மினிட் இப்படி இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நண்டு முதல் எடுத்து கழுவி வச்சுருந்தேனே, திருப்பி நான் கழுவிட்டேன் அந்த நண்டை, அந்த அப்போ தான் அந்த கவுச்ச தண்ணியெலாம் போவோம். நண்டை கழுவிட்டு நண்டு போடுறேங்களா, அந்த புளி ஐ மீன் அந்த லீமாவோட கொட்டையெல்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, போட்டு நல்லா கிண்டிக்கிங்க. தண்ணி முத ஊற்றாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அரைச்சி வச்சோடனே அந்த பேஸ்ட்டை போடுறோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றுறோம். ஏன்னா அது நண்டு வேகணும்ல, தண்ணி ஊற்றணும், அப்புறமா தண்ணி குறைஞ்சிரும். ஓகேங்களா, அதுக்குன்னு ரொம்ப ஊற்றிடாதீங்க தண்ணி. இப்படிதான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே இருக்குது, அப்படியே இருக்கட்டும். என்னடா கொதிக்கல, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, அப்புறமா அது தானாக கொதிக்கும். நம்ம முத நல்லா கிண்டி விட்டுக்குவோம். ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம் இது, சரிங்களா. யார் யார் வந்து புதுசாக சமைக்க பழகுறீங்களோ நீங்கள் கூட தைரியமாக அதை செய்யலாம். ஓகேங்களா,
லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும், ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம உப்புலாம் போடணும். 3 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணும், உப்பு உப்பு வந்து உங்களுக்கு கேத்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கிங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் சீனி போடுவேன் நான், அது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம் இல்லைன்னா இல்லை. ஆனால் போட்டிங்கன்னா சீனி கொஞ்சம் சூப்பராக இருக்கும். மாதிரி போட்டுக்கிங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வைப்போம். அந்த நண்டு வேகட்டும். ஓகேங்களா? லோக்கும் மீடியம்க்கும் நடுவில் வைங்க ஃப்ளேமை. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைப்போம், வெயிட் பண்ணுவோம். ஓகே, திறந்து பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் இது மாதிரி கருப்பில் போடுங்க. அது அப்படியே துக்காயிரும். உப்பு டேஸ்ட்லாம் பண்ணிக்கிங்க கரெக்டாக இருக்கானே. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அந்த இப்போ நம்ம கிண்டுனதுனால அந்த எண்ணெயெல்லாம் கலைஞ்சிருச்சுல, அது எண்ணெய் திருப்பி கொஞ்சம் மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, செட்டிநாட் ஸ்டைல் நான் எப்படி குக் பண்ணுவனோ ரெடி ஆச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போர்டில் போட்டுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நான் போர்டில் போட்டுட்டேன். இப்படி தான் இருக்கும், திக்கா ருசியாக ஸ்பைஸியாக இருக்கும். நான் இப்படி தான் செய்வேன் செட்டிநாட் நண்டு. பாருங்கள், ஸோ தெரியுதுங்களா இப்படி தான் இருக்கும். அந்த கலர் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். கடைசியில் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீஃபை போட்டுருங்க. ஓகேங்களா? இப்படிதான் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கல, கொஞ்சம் சோறு போட்டு நான் சட்டி சோறு சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். Thank you.